இதுவரை நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கடலூரில் கொரோனா விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கடலூர் நகர அரங்கிலிருந்து கொரோனா விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரசேகர சகாமுரி அவர்கள் துவக்கி வைத்தார். நெருங்கி வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு விழிப்புணர்வு வாகனத்தில் ஒலிபெருக்கி மூலம் மக்கள் அறியும் வண்ணம் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும், தன்னுடன் வேலை பார்ப்பவர்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்தானே என்று முகக்கவசத்தையும் நீக்கிவிட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும், அடிக்கடி கைகளை கழுவுவதை கடைபிடிக்க வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை ஒலிபெருக்கி மூலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஒலிபரப்பி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தினக்குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் ராஜமச்சேந்திர சோழன். சித்த நடவடிக்கைகள் அதுக்கு ஏத்த அளவுக்கு பொதுமக்கள் கொடுக்கிற ஒத்துழைப்பால தான் இன்னைக்கு கரோனா தொற்று வந்துட்டு ரொம்ப குறைவாக வந்துட்டு இன்னைக்கு இருக்கிறது. ஸோ இது இப்போ பண்டிகை காலம் வேற. இந்த பண்டிகை காலத்தில் எல்லா மக்களும் வந்துட்டு முழு விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ அச்சப்படாத அளவுக்கு வந்துட்டு நம்ம திருப்பி நிலைமை கொண்டு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். எங்கேயும் வந்துட்டு பொது இடங்கள்ல இன்னைக்கு ஷாப்பிங் போகிறப்போ இல்லாட்டி வேற எங்கே வெளியில் வந்தாலும் கடைக்கு வந்தாலும் கும்பல் சேர்க்காம பாருங்க. கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அடிக்கடி வந்துட்டு சோப்பு இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவணும். சமூக இடைவெளின்றது வந்துட்டு இன்னைக்கு மிக முக்கியம். ஒரு தனி மனித இடைவெளி வந்து 2 மீட்டர்ன்றது வந்துட்டு எல்லாரும் கடைபிடிக்கணும். ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.